அந்த ஆத்மா சாந்தி அடையல குடும்பத்துல பல சிக்கல உண்டாக்குது படுத்த படுக்க அந்த கண்ணுல உயிர் போடுச்சா கண்ணை முடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு உயிர் விட்டானா சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் நடக்கல பொழப்பு ஆகல என்ன ஊரு என்ன தேசம் எங்கிருந்து வந்திருக்கிறடாப்பா உன் அம்மா உன் அப்பா உன் தங்கை அண்ணன் யாராவது வந்திருக்காங்களா அவங்க கூட இந்த வழக்கு கேட்கணும் கொஞ்சம் விரவரிச்சு யார் உன் வீட்டுல துருமரணமா நாங்க எப்ப இருந்தாங்க அந்த ஆத்மா சாந்தி அடையில குடும்பத்துல பல சிக்கல உண்டாக்குது என்ன தொழில் செய்யற கலை கலை எல்லாம் செதுக்கிறது பொம்மை வடிவம் செதுக்கிறது பண்றது பிடிக்கிறது தானே செய்யற எப்ப உனக்கு விபத்து ஆனிச்சு எனக்கு அந்த விபத்து ஆகணும் எங்க வண்டி வாகனத்துல எங்க தவறுன நல்லா யோசனை பண்ணி சொல்லு எங்க எங்க இருந்து கீழே விழுந்த உயிர்ச்சா கண்ணை முடிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே உயிர் விட்டானா இன்னும் அந்த ஆத்மா சாந்தி அடையில இன்னும் மூணு மாசத்துக்கு பல பிரச்சனையும் நீ அனுபவிக்கணும் மூணு மாசத்துக்கு பல தொந்தரவு ஆகணும் எங்க போனாலும் அவன் கட்டி இந்த துணி வேட்டி சட்டை எல்லாம் உங்ககிட்ட இருக்குதா முன்ன எடுத்து இல்லாத உங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை ஆத்துல எங்கேயாவது தண்ணியில நதியில போட்டுருங்க போட்டிக்கு தொழிலுக்கு போட்டியா இன்னைக்கு வேலை நடக்குது எந்த தொழிலுக்கு போனாலும் மந்தமாகுது வேலை செய்ய முடியல வேலை வருது உன்னை போல வேலைக்காரன் எவனும் இல்லை செதுக்கி அத்தனை வேலையும் செய்வேன் உன் கூட இருந்தவங்களே இப்போ உனக்கு குழியை வெட்டி இருக்கிறாங்க நண்பர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் யாரார வேலைக்கு கூப்பிட்டையோ அவங்க எல்லாம் பகையாளியா இருக்கிறாங்க பங்கமா இருக்குது உனக்கு வந்த தொழில அவங்க செய்யறாங்க நீ வேலை இல்லாம இருக்கிற உண்மையா பொய்யா இன்னைக்கு அந்த தொழிலை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க மேட்டூரிய காவலா கட்டி இருக்கிற முனி என்ன முனி அது அடங்கட்டு முனி ராஜ முனி அந்த முனி கோயிலுக்கு நீ போய் ஆகணும் அப்படி முனி கோயிலுக்கு போக முடியலனா பக்கத்துல அம்மன் கோயில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ஆகணும் ஏழு முறை தலையை சுத்தி இந்த கனியை அந்த சூளத்துல வச்சிடணும் தொழில் சார்ந்தத்துக்கு எடுத்துட்டு போய் கட்டி விடு உன் கூட்டத்துல யாரா குடிக்கிறது தொழில் செய்ய இடத்துல மது என்னடா செய்யும் தொழில் தெய்வம் இல்லையா குடிக்கலாமா தப்பு தானே குடிக்காம இருக்க சொல்லு வேலை நல்ல முறையா தர வீட்டு வாசல கட்டிக்கோ இட்டுக்கோ புறப்படு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் ஊர்களம் நடக்குதப்பா சொந்த கை நீவே ஆக்கிரமிச்சு பாக்குறாங்க சொந்த பூமியவே அலங்கோலம் படுத்தி பாக்குறாங்க துயரம் படுதம்மா காப்பாத்தி குடு காலினே கேட்டு வந்திருக்கிற யாருடைய மண் அது என்னுடைய மண்ணுமா ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்களா இல்லம்மா நான் வந்து வீட்டு மண்ணை விற்கிறது தான் வந்தேன் கடன் தொலைத்தாலும் தடத்துல வழியில பிரச்சனை இருக்குதா இல்லம்மா எவ்வளவு மண்ணு எவ்வளவு பூமி அது 38x40மா ஒரு மூளை இழுத்து இருக்குதா இல்லம்மா இழுக்குமா நல்லா இருக்குமா நல்ல வாசனை பண்ணி சொல்லு இல்லம்மா அந்த இடம் மட்டும் நேரம் நான் நேரம் இதுக்கு முன்னாடி இழுத்து இருந்த அதை சரி பண்ணியா தெரியலம்மா எனக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க எனக்கு நான் வாங்கணும் அந்த இடம் வேலை காட்டிக்கிட்டே இருக்கிறியா ஆமாம்மா இது வரைக்கும் மூணு பேர் வந்து விலையை பேசிட்டு போயிட்டாங்களா ஒருத்தர் தான் வந்து பேசினாங்க என்ன விலைக்கு சொன்னேன் நான் 3000 ரூபாய் சத்திரடி சொன்னேன் 2500 ரூபாய் கேட்டாங்க
குறுக்கருக்கும் களை வெட்டி விட்டாங்கம்மா. 2800 2900 கொண்டா கொடுத்துறியா? கொடுத்துறமா, 2000 வந்து கொடுத்துறமா. நல்ல இடத்துல வர வைக்கிறேன். வரவேம்மா. அப்படி வர வச்சு அந்த வியாபாரத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்தா அந்த காளிக்கு என்ன செய்வே? அந்த காளிக்கு என்ன சத்தியம் பண்ணி ஒரு நாள் அபிஷேகம் 3000 ரூபாய் காணிக்கை செலுத்துறமா. இது மாற மாட்டோம்மா அண்ணா. எனக்கு எனக்கு காணிக்க வேண்டாம். ஒரு நாள் அபிஷேகம் செய்து வந்த மக்களுக்கு நீ தான் உணவு சமைச்சு போடணும். சமைச்சு போடுறோம்மா. எத்தனை நாள் நீங்க வவுறாரு சாப்பிட்டு போன மக்கள் கண்டிப்பா செய்யறோம்மா. சரியா? செய்யறோம்மா. ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசிக்குள்ள அந்த மண்ணுக்கு ஆள் அனுப்புறடா. சரிம்மா. என் பொண்ணு குரூப் ஒரு எழுதாது. முதல்ல ஒவ்வொன்னா முடிச்சுக்கிறேன். சரி. எப்பதான் வர ஞாயிற்றுக்கிழமை அது? உன் பேர் என்ன? என் பேர் ராஜா. வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடு. ஒரு கனி அந்த இடத்துல கொண்டு போய் புதைச்சிரு. கவனம் தேவை. இடம் புதைச்சோன்னே ஆளுங்க வருவாங்க. பார்த்து விடுதலை பண்ணித்தரேன்.